அமைதி 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 எல்லாரும் அமைதியா தான் இருக்காங்க நீ சவுண்ட் விடாம சைலண்டா இரு ஏண்டா ஏண்டா கத்துற பதறதுல எனக்கு அத வந்துடடா அப்புறம் நான் வாங்க பாபுஜி நீ மறுபடியும் போயிட்டு வரவா சாரி பாபுஜி சரிடா பண்ணடா சரி கண்ணடிய கண்ணு போக முடியும் நீ தானே நான் தான் அந்த விஐபி டிங்கோயால என்னடே உன்னை விஐபி நீயே சொல்லிப்பியா உன்னை விஐபின்னு இந்த ஊர் சொல்லும்டா விஐபி இங்க அட போன்ல சொல்லல கண்ணடி எங்கடா விட்ட நீ தான்டா விட்டே சரியா யாரை எடுத்துக்கறாங்க ஐயோ நாங்க யாரை எடுக்கலையா உங்களை சொல்லலப்பா இந்த கோயில்ல உள்ள யாரோ தான் எடுத்துக்கறாங்க இந்த கோயிலையா அது இந்த பாபுஜி ஏரியாவுல யாரா இருக்கோ இவன் யாரா இவன் கமலா தியேட்டர் கட் அவுட் மாரிகிறான் நோ கண்ணாடி எடுக்கற அளவுக்கு இங்க அவனுக்கு தில்லி இல்லையா அப்படினா நீங்க எடுத்தீங்களா பாபுஜி டேய் எனக்கு எடுத்து பழக்கம் இல்லடா கெடுத்து தான் பழக்கம் கொடுத்து தான் பழக்கம் சொல்ல வந்த கால் விட்ட அடிக்கடி வாய விடுறேன் அனைவரும் வேலையை விட்டுருவேன் நினைக்கிறேன் பாபுஜி என்ன கண்ணாடி கண்டுபிடிச்சு கொடுங்க பாபுஜி அதுக்கு தான் நான் வந்துக்கிறேன் ஓவரா ஆளாதா நீ ஆரம்பத்துல இருந்து வந்ததை சொல்லு 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மா வயித்துல இருந்து வந்தேன் 30 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில பழைக்கிறதுக்காக வந்தேன் டேய் 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 தெளிவா சொல்லு உனக்கு சீன் புரியலையா இல்ல நான் சொல்றது புரியலையா அந்த ஆரம்பம் இல்லடா நீ கோயிலுக்கு வந்தியே அந்த ஆரம்பம் சொல்றா கோயிலுக்கு வந்தனா வந்துட்டடா கோயிலுக்கு வந்த உடனே வாசல்ல செருப்பு கட்டி விட்டேன் கோயில்னா வாசல் தானே செருப்பு கட்டி விடுவாங்க பின்னெடுத்து ஜோபிகள் வச்சுட்டு வருவாங்க அப்புறம் என்ன நடந்தது அதுக்கப்புறம் நான் தான் நடந்தேன் டேய் விஷயத்துக்கு வாடா நான் கோயிலுக்குள்ள வந்தனா ஒரு 40 வயசுல பொண்ணு 40 வயசு உனக்கு பொண்ணா சரி பொம்பளப்பா சூப்பரான ஒரு பட்டு போடைய கட்டினு அப்படியே அழகா நடந்து போச்சுப்பா அப்படியே அந்த பக்கம் போனா ஒரு சூப்பர் ஃபிகர் புது டிசைன் மெட்டிய போட்டுக்கினு அப்படியே அடி பிரதட்சணம் போச்சு அடுப்பு வாயா அடி பிரதட்சணம் படிச்சா அத படிப்படியா ஃபாலோ பண்ணினு போனேன் அங்க ஒரு சூப்பர் ஃபிகர் ஒத்தக்கல்லு வைரமுகத்திய போட்டு இருந்ததுப்பா அப்படியே ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சதுப்பா அப்ப நீ கோயிலுக்கு சாமி கும்பிட வரல பட்டுபுட கட்டவளோ கால்ல மெட்டி போட்டவளையும் மூக்குத்தி போட்டவளையும் பாக்க வந்திருக்கற. ஆனா பார்க்கலப்பா. பின்ன ஆள வச்சு பார்த்தடா மூஞ்சு மோர கட்டியோ. ஐயோ. உனக்கு அவசரம் இருக்கலடா. அது இல்லப்பா. எல்லாரும் என்ன கிராஸ் பண்ணி போனாங்க. இதெல்லாம் முடிச்சிட்டு நேரா மூலஸ்தானத்துக்கு போய் கண்ணை மூடி சாமியை கும்பிட்டேன். கண்ணை திறந்து பார்க்கற கண்ணாடிய காணோம். அப்போ உன் கண்ணாடி இங்க தான்டா மிஸ் ஆயிருக்குது. வந்ததுல இருந்து இதட்டானப்பா அவன் சொல்லிட்டு இருக்கான். இன்வெஸ்டிகேஷன் பண்றல. தேவலா குறுக பேசாத மூட்டு நில்லு. மாமர் கோயில் சாமி கும்பிட வந்திருக்கிறான் இடையில ஜொல்லு வேற விட்டுருக்கிறான் கண்ணாடி எங்க போச்சுன்னு தெரியலையே எதுக்கு நீ குறுக்க நடக்கிறப்ப இல்லப்பா நீ தனியா நடக்கிறேன் நான் கம்பெனிக்கு நான் என்ன பீச்சில் வாக்கிங் ஆட போறேன் கம்பெனி கொடுக்கறதுக்கு மூட்டு நில்றா திங்க் பண்றல நானு எங்க போட்ட கண்ணாடி சாமி வந்துட்டேன் அந்த கிண்ணத்தை எடுத்துட்டு வாங்க சுச்சோ இப்பதானே அதுல மாமியா பத்த குழம்பு அதுக்கு எடுத்துட்டு போறேன் சரியாதில வத்த குழம்பு எடுத்துட்டு போறாங்க ஓ நீங்க அத சொல்லிட்டு இருக்கீங்களா இதோ எடுத்துட்டு வரேன் இதோ எடுத்துட்டு வந்துறேன் ஏண்டா சடாரின்னு கூட தெரியல இவெல்லாம் எப்பற பூஜாரிய கமிட்டானா ஐயோ எப்படியோ சடான்னு கமிட் ஆயிட்டான் உடம்பே நாராயண 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 தல்லல வைங்கோ நாராயண நாராயண ஏன் தல்லல இல்ல அவன் தல்ல வைங்கோ நாராயண 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 எல்லாம் போட்டு அமுக்குங்க நாராயண நாராயண போறோம் 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 மண்ணு பீறிட்டு வெளிய வருது கண்ணாடி உன் தலைமையில இருக்கு எடுத்துக்கடா சிம்பன்சி பையன் என்ன ஹாப்பியா எடுக்கிறான் எப்படி பாபுஜி எப்படி காணாம போன கண்ணாடி எப்படி என் தலையில வந்தது சொல்லுங்க
நீ கண்ணாடிய தலைக்கு மேல போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டு இருக்க. அந்த நேரம் பார்த்து பூஜாரி சடாரிய தலையில வச்சிருக்காரு. கண்ணாடிய சடாரி பிக்கப் பண்ணிக்கிடுச்சு. பிக்கப் பண்ணி எங்க போயிடுச்சு? ஈஸியா ரோடுக்கு போச்சு. மூஞ்சும் மோர கட்டையும் சடாரிக்குள்ள போயிடுச்சியா? பாபுஜி உங்க திறமையே திறமை. உங்க திறமைய வச்சு என்னுடைய 50,000 ரூபாய் கண்ணாடிய கண்டுபிடிச்சு கொடுத்தீங்களே, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. உன் நன்றியை தூக்கி நடுத்துல போறா, நாய தூக்கிட்டு போட்டான். டேய் 25,000 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ கொண்டாந்து என் ஆபீஸ்ல கொடுத்துட்டு இந்த கண்ணாடியை வாங்கிட்டு போறான். பாபுஜி இந்த கண்ணாடி இல்லைன்னா நான் வீட்டுக்கே போக முடியாது. அப்ப கோயில் வாசல் பிச்சர் பண்ணாட, நீங்க வாங்கடா. சாமி அந்த சடாரி இன்னொரு தடவை என் தலையில வைங்க. சாரி என் டியூட்டி முடிஞ்சிருக்கு. ஐயா என் கண்ணாடியே போச்சுன்ற, உன் டியூட்டி முடிஞ்சிச்சுன்றியா? இப்ப கண்ணாடிக்கு என்ன பண்றது? 50,000 ரூபாய் சொல்லிருக்க கூடாதோ? 25,000 ரூபாய் கேக்குறானே பிரபு. இவ்வளவு சீக்கிரமாக கண்ணாடியை கண்டுபிடித்து விட்டாரு, எப்படி பிரபு? அந்த சீன் தான் அடுத்து வரப்போகுது பாரு. எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் ஈஸியா டீல் பண்றியாடா, எப்படி உன்னால மட்டும் முடியுது? என்னமோ போடா பாபுஜி, என்ன வாழ்க்கையோ என்னவோ. எப்படி நீங்க தானே தள்ளி விட்டீங்க, அப்புறம் எப்படி எப்படி என்ன நடக்கும்? எப்படிப்பா சூப்பரா அந்த கண்ணாடியை கண்டுபிடிச்ச? டேய் அது ஒரு பெரிய கதடா. அண்ணன் வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. உங்க அண்ணன் வாழ்க்கையிலயா? அண்ணன் சொன்னது என்ன தெளிவா சொல்லு. அதாவது இதே மாதிரிதான் சாமி கும்பிடும் போது கண்ணாடி தள்ள வச்சுட்டு சாமி கும்பிட்டேன். பூஜாரி வந்து சடாரியை மேல வச்சாரு, கண்ணாடி சடாரில டக்கு மாட்டி. அந்த ஃபார்முலாவை இப்ப யூஸ் பண்ணிட்டேடா. எப்படி கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. என்னடா என் கூட வந்து சின்ன கவுண்டர் பத்தி பாடிட்டீங்க? என்ன பத்தி பாடுங்கடா. தைரியமாக சொல்லி மனிதன் இல்லை நீதான் ஒரு மிருகம். திருப்தியாடா? உங்களுக்கு திருப்தியானே இல்லன்னா சொல்லுங்க, இன்னொரு காப்பாடுறேன்.